சிவாய நம. பவழம் வழங்கும் பக்தி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டு ரசித்து வரும் ஆன்மீக அன்பர்களுக்கு முத்தாய்ப்பாக அமையப் போகிறது இந்த மார்கழி உற்சவம். பேராசிரியர் திருமிகு இள நெடுமாறன் ஐயா, இலக்கியம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர்கள் உரைநடையில் மார்கழி 30 நாட்களும் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை பற்றி, அது நம் வாழ்வியலுக்கு சொல்லும் அரிய தகவல்கள் குறித்து சிந்திப்பதாக உள்ளோம். பார்த்து பயனடையுங்கள். மறவாமல் பவழம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கூடவே பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து வரும் புதிய பதிவுகளை கண்டு மகிழுங்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாவடுதுறை ஆதீனத்து குருமகா சன்னிதானங்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்பர் பெருமக்களே, இன்று மார்கழி மாதம் 4வது நாள். ஒள் நித்தில நகையாய் என்று துவங்குகிற திருவெம்பாவை பாடல் சிந்திக்கின்றோம். தாமாகவே விழித்து எழுந்த பெண்கள் தம்மோடு நீராட வருகிறேன் என்று சொன்ன ஒரு தோழி இன்னமும் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த தோழியை எழுப்புகிறார்கள். என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் என்பதுதான் இந்த 4வது பாடல். எப்பொழுதும் போல பாடலுக்குள் செல்வதற்கு முன்னால் அந்த பாடலுக்கு உரிய அருஞ்சொல் பொருள்களை நாம் பார்த்து விடுவோமாக. ஒள் நித்தில நகையாய் என்று வருகிறது. ஒள் என்றால் ஒளி, நித்திலம் என்றால் முத்து. அவமே காலத்தை போக்காதே, அவமே என்றால் வீணாக பயனற்ற வகையில் என்பது பொருள். அடுத்தது மருந்து, விண்ணுக்கு ஒரு மருந்தே. மருந்து என்றால் இங்கே அமிர்தம் என்பது பொருள். அதன் பிறகு வேத விழுப்பொருளை, விழு, விழு என்றால் விழுமை, விழுமை என்றால் மேலான, உயர்ந்த, சிறந்த என்பது பொருள். இந்த சொற்களுக்கான பொருளை நாம் கொண்டு பாடலுக்குள் செல்வோமாக. தம்மோடு நீராட வருகிறேன் என்று சொன்ன ஒரு தோழி இன்னமும் உறங்கிக் கொண்டிருப்பதை காணுகிற பெண்கள் வெளியிலிருந்து அவளோடு பேசுகிறார்கள். முத்து போன்ற பல்லழகியே, முத்து போன்று ஒளி விடுகிற, ஜொலிக்கக்கூடிய புன்னகை படைத்த அழகியே, எங்களது கண்ணின் பாவையை போன்ற பெண்ணே, இன்னும் உனக்கு விடியவில்லையோ? ஏன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். அதற்கு உள்ளிருந்து அந்த பெண் சொல்லுகிறாள், நாம் நேற்று பேசியபடி அனைவரும் வந்துவிட்டார்களா? கொஞ்சு மொழி பேசுகிற கிளியை போன்ற, கொஞ்சு மொழி பேசுகிற பஞ்சவர்ண கிளியை போல அழகாக இருக்கக்கூடிய எல்லா தோழியர்களும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறாள். எதற்காக கேட்கிறாள்? ஒருவேளை அந்த தோழியருள் ஒருத்தி அவளோ இவளோ வரவில்லை என்றால், அவர்கள் எல்லாம் வரட்டும், வந்த பிறகு நீங்கள் என்னை அழையுங்கள், நான் வருகிறேன், அதுவரையிலும் உறங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுவது போல அவள் உள்ளிருந்து சொல்லுகிறாள், நாம் எத்தனை பேர் போறோம் போகிறோம் என்று சொன்னோமே, அனைவரும் வந்து விட்டார்களா என்று கேட்கிறாள். அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லுகிறார்கள், அம்மா, நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், எண்ணிக்கொண்டு அவ்வளவும் எத்தனை பேர் வந்திருக்கிறார்களோ அவ்வளவையும் உள்ளபடியே சொல்லுகிறோம், அவ்வளவும் உள்ளவா சொல்லுகோம். நீ ஆனால் அதற்காக அதுவரையிலும் நீ உறங்கி காலத்தை வீணாக போக்காதே, எனவே நீ எழுந்து வா, நாங்கள் எண்ணி சொல்லுகிறோம். ஆஹா, எண்ணி சொல்ல வேண்டும் என்றுதான் எங்களுக்கு ஆசை, ஆனால் எங்களுக்கு அப்படி இப்பொழுது சொல்ல முடியவில்லை. ஏன் தெரியுமா? விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கிறானே எம்பெருமான், அவனை பாடி பாடி உள்ளம் கசிய வேண்டும் போல இருக்கிறதே எங்களுக்கு. ஏன் அவனை விண்ணுக்கு ஒரு மருந்து என்று சொல்லுகிறோம் என்று உனக்கு தெரியுமா தோழியே? விண் என்றால் தேவலோகம். தேவலோகத்தில் தேவர்கள் அமுதம் கொண்டிருக்கிறார்கள், பார்க்கடலில் கிடைத்த அமுதம். ஆனால்
எம்பெருமான் அப்படிப்பட்ட அமுதம் அல்ல. அந்த அமுதமானது வாழ்நாளை நீட்டிக்குமே ஒழிய அங்கே சாகாவரத்தை தரவல்லது அல்ல. அது அமிர்தம் இன்பம் பயக்கும், ஆனால் அந்த இன்பம் நிலைத்த இன்பம் அல்ல. அது மட்டுமல்ல, அது ஒருபொழுதும் பிறவி நோயை தீர்க்காது. ஆனால் நம் எம்பெருமான் சிவபெருமான் இருக்கின்றாரே, அவர் அந்த விண்ணுலகத்தில் இருக்கின்ற அமிர்தத்தை விட அவர் பேர் அமுதம். அவர் உண்மையில் நமக்கு சாகா வரம் தரக்கூடியவர். மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் என்று சொல்லுகிறார். அப்படி மரணமில்லை என்றால் நமக்கு மீண்டும் பிறவி இல்லைதானே. அது நிலைத்த பேர் இன்பத்தை தரவல்லது. எனவேதான் அவரை விண்ணுக்கு ஒரு மருந்தென்று சொல்லுகிறோம். நீ கேட்கிறாய், எங்களுக்கு புரிகிறது. அமுதம் என்றல்லவா சொல்ல வேண்டும், பேர் அமுது என்று வேண்டுமானால் சொல்லுங்கள், ஏன் மருந்து என்று சொல்லுகிறீர்கள் என்று நீ வினவுவது எங்களுக்கு புரிகிறது தோழியே. பிறவி என்பது இருக்கிற நோய்களிலேயே மிக மிக கொடிய நோய். அப்படிப்பட்ட அந்த கொடிய நோயை தீர்க்க வல்ல மருந்தாக எம்பெருமான் சிவபெருமான் இருப்பதாலே நாம் அவனை விண்ணுக்கு ஒரு மருந்து என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட விண்ணுக்கு ஒரு மருந்தாய் இருக்கக்கூடியவனை நாங்கி பாடி பரவ வேண்டும். எனவே எங்களால் எண்ணி எத்துணை பேர் என்று சொல்ல முடியாது. அது மட்டுமா, அவன் வேதங்களின் பொருளாக இருக்கிறான். நாம் மறைகள் என்று சொல்லுகிற அந்த வேதங்களின் பொருளாக இருக்கக்கூடியவனை நாங்கள் எல்லாம் பாடி உள்ளம் நெக்கு நெக்கு உருகி நிற்க விழைகிறோம். எனவே எங்களால் இப்பொழுது எண்ணி சொல்ல முடியாது. ஏ தோழியே, அவன் கண்ணுக்கு இனியவன். அவனது திரு உருவம், அவனது அந்த கோல அழகு எங்கள் கண் முன்னாலே நிற்கிறது. எனவே அந்த அழகை, அந்த கண்ணுக்கு இனியவனாய் இருக்கக்கூடிய அந்த அழகை பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டும் போல இருக்கிறது. அப்படி நாங்கள் ரசித்து கொண்டிருக்கிறோம், சுகித்து கொண்டிருக்கிறோம், அவனை பாடி பரவுகிறோம், உள்ளம் நெக்கு நெக்கு உருகி நிற்கிறோம், எங்களது மனமெல்லாம் அவன்பால் தோய்ந்து நிற்கிறோம். இப்பொழுது எங்களால் எத்துணை பேர் என்று எண்ணி சொல்ல முடியாது. ஒன்று வேணுமானால் செய்து கொள்ளலாம். நீயே வெளியில் வா, வந்து எண்ணி பார். நீ எண்ணி பார்த்து யாராவது இன்னும் குறைகிறார்கள் என்றால் உள்ளே சென்று நீ உறங்குவாயாக. அப்படி இல்லை என்னால் எங்களோடு நீ வந்துவிடு, நாம் நன்னீராடச் செல்லலாம் என்று அந்த பெண்ணை பார்த்து அழைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அன்பர் பெருமக்களே, உள்ளே உறங்கிக் கொண்டிருப்பது நாம் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்மை மாணிக்க வாசக பெருந்தகை எழுப்புகிறார், அதுதான் இந்த பாடல். ஆனால் இந்த பாடலிலே மூன்று செய்திகள் சொல்லுகிறார். விண்ணுக்கு ஒரு மருந்து, வேத விழுப்பொருள், கண்ணுக்கு இனியான் என்று மூன்று முக்கியமான சொற்களை பயன்படுத்துகிறார். அது எதை குறிக்கிறது? விண்ணுக்கு ஒரு மருந்து என்பது, மருந்து என்பது அமிர்தம், அமிர்தம் என்பது இன்பத்தின் அடையாளம். நாம் இந்த உலகிலே முதலில் அந்த நிலையில்தான் இருக்கிறோம். நமக்கு இன்பம் வேண்டும், இன்பம் வேண்டும் என்று அலைகிறோம். நமக்கு மிகப்பெரிய வீடு வந்தால் இன்பம், மிக நல்ல கார் வாங்கினால் இன்பம், பேர் வாங்கினால் இன்பம் என்று நாம் இன்பத்தை தேடி அலைவதால் அப்படிப்பட்ட இன்பமாகவே இறைவன் இருக்கிறான் என்பதை மாணிக்க வாசக பெருந்தகை நமக்கு குறிப்பால் உணர்த்துகிறார். எனவே நாம் இப்பொழுது பெத்த ஆன்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறோம். பிறவியில் இருப்பவர்கள், பிறவியில் இருக்கிற நமக்கு அவன் பேரின்ப பொருளாய் இருக்கிறான். இது முதல் நிலை. அடுத்த நிலை, வேத விழுப்பொருளாய் இருக்கிறான். இப்படி இன்பத்தை தேடி தேடி பார்த்த நாம் ஒரு நிலையில் இதையெல்லாம் விட உயர்ந்த பொருளாய் இறைவன் இருக்கிறானே, அவனை நாம் தேடுவோம் என்று அவனை தேட முயற்சிப்போம். அப்பொழுது நமக்கு உதவுவதற்காக அவனே அருளி செய்திருக்கிறான். வேதம் ஆகமம் போன்ற சாத்திர நூல்களை அருளி செய்திருக்கிறான். அந்த நூல்களின் மூலமாக நாம் அவனை அறிய முற்படுகிறோம். இது இரண்டாவது நிலை. உலக இன்பம் நிலையானதல்ல என்று அறிந்து இறைவனை தேடும் நிலை. இது பாச ஞானியர்களுக்கு உள்ள நிலை என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வேத ஆகம பொருள்கள், அந்த நூல்களினுடைய பொருளாகவே இறைவன் இருந்து நமக்கு உதவுகிறான். இது இரண்டாவது நிலை. அதையும் நாம் தாண்டுவோமே ஆனால் அதன் பிறகு அவனை நாம் உணர முடியும். அவனது திருவருளால் அவனை நாம் உணர்ந்தால்
நாம் எதை பார்த்தாலும் அவனாகவே பார்க்க முடியும் எங்கும் சிவம் எதிலும் சிவம் என்று நாம் காணுவது அனைத்தும் அவனாகவே நமக்கு காட்சி தருவான் அப்பொழுது நாம் காண்பதெல்லாம் நமக்கு இன்பம் பயக்கும் இது புறக்கண்ணுக்கு அப்படி தோன்றுகிறான் சோமசுந்தரனாக கல்யாண சுந்தரனாக தோன்றுகிறான் அது மட்டுமன்றி கண் என்றால் அகக்கண் என்ற ஒரு கண் இருக்கிறது அந்த அகக்கண் என்பது என்ன என்று பார்ப்பீர்களேயானால் அதுதான் நம்முடைய அறிவு அந்த அறிவுக்கும் கூட அவன் இன்பம் பயப்பவனாக இருக்கிறான் எனவேதான் அவனை கண்ணுக்கு இனியானை என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய பெத்த ஆன்மாக்களுக்கு காமிய பொருளாய் இருக்கக்கூடிய இறைவனை வேத விழுப்பொருளாய் இருக்கக்கூடிய சிவபெருமானை பாச ஞானியர்களுக்கு ஏற்ப நூல் அறிவாய் இருக்கக்கூடிய எம்பெருமானை கண்ணுக்கு இனியானாக இருக்கக்கூடிய சிவ ஞானியர்களுக்கு அனுபவ பொருளாய் இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் பாடி பரவுவோம் அவனை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே எனவே அவமே காலத்தை நாம் போக்காமல் இருப்போமாக என்று இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது மாணிக்க வாசக பெருந்தகை நம்மை அழைக்கிறார் நாம் இந்த உலக இன்பமே இன்பம் என்ற மயக்கத்திலிருந்து உறக்கத்திலிருந்து எழுவோம் ஞான விடியல் பெறுவோம் பெற்று நாம் திருவருள் சுனையில் நீராடி என்றென்றும் பேரானந்தத்தில் சிவானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் என்று கூறி இன்றைய நான்காவது திருப்பாடலை நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மாணிக்க வாசகர் பொற்பாதங்கள் போற்றி போற்றி திருவாத ஊரர் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நமன்